கீதா ஸ்ரீராம் அம்மா ஆரம்பிச்சிடலாமா? ஐயா வணக்கம் ஐயா, ஆரம்பி ஆரம்பிக்கலாம் ஐயா. நன்றி ஐயா. ஆரம்பிக்கலாமா? சரி. கவியுலக பூஞ்சோலையின் 82வது கவியரங்கம், உலக சாதனை கவியரங்கமாக இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை இந்திய நேரம் மாலை 6 மணிக்கு துவங்குகிறது. இந்த உலக சாதனை கவியரங்கத்தை முன்னிலையிருந்து வழிநடத்துகின்ற நிறுவனர் உரத்தநாடு நெப்போலியன் அவர்களின் சார்பாகவும், இதை நெறிப்படுத்துகின்ற சகோதரிகள் ரேணுகா ஸ்டாலின் அம்மா, கலையரசி அம்மா அவர்கள் ஐயம்மாள் சார்பிலும், இன்றைக்கு இந்த கவியரங்க தலைமையை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கின்றேன். இன்று இந்த நாளிலே மிகவும் சிறப்பான ஒரு ஆளுகை, பன்முகம் தன்மை கொண்டவர், பல்வேறு நிகழ்ச்சிகளிலே தளங்களிலே தடம் பதித்தவர். அவர் பெயர் செல்வி கீதா பாலகிருஷ்ணன், அதான் இயற்பெயர். திருமணமாகி பிறகு அவர்கள் கீதா ஸ்ரீராம் என்ற பெயரிலே முகநூலிலே அவர்கள் இணைந்து பயணித்து வருகிறார்கள். ஆகவே இன்றைய தலைமையை அலங்கரிக்க இருக்கின்றவர் கீதா ஸ்ரீராம் அவர்கள், அபுதாபியிலிருந்து. இவர்கள் மிகவும் புலமை வாய்ந்த அறிஞர் புலவர், முனைவர் கோ பெரியண்ணன் அவர்களின் 12வது வகுப்பு மாணவி. அவரால் தமிழ் பற்றுக்கொண்டு தமிழ் முதுகலை வரைக்கும் படித்திருக்கின்றார். இதயா மாத இதழில் இவரது கட்டுரைகள் வெளிவந்தன. அமெரிக்கா நடத்திய கவியரங்கத்தில் கலைஞர் புகழ், டிவி புகழ், ஜான்சன் தன்ராஜ் அவர்களால் 3வது பரிசினை கவிதைக்கு பெற்றிருக்கிறார்கள். அதிலே நான் ஃபெயில் ஆகிட்டேன். அவங்க பாஸ் ஆகி அதே கவியரங்கத்தில் 3வது ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. நான் ஃபெயில் ஆகிட்டேன், என்ன செய்யறது. ஆகவே அது மட்டும் இல்லாமல் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைமை கவிஞர்கள் நீலகண்ட தமிழன் அவர்களால் அபுதாபியின் அயலக தூதராக நியமிக்கப்பட்டு உள்ளேன். தூதரக பொறுப்பு கூட இருக்கு, இப்போதான் தெரியும். ஐயா நீலகண்டன் தமிழன் அவர்களோடு இணைந்து பாரதி 100வது நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்று கொண்டு வருகிறார்கள். தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சியில் மிகவும் ரேட்டிங்கில் டாப் ப்ரோக்ராமில் போய்கொண்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் எது என்றால் இவர்களுடைய கிண்டல் கீதா என்ற ஒரு அமர் நிகழ்ச்சி மிகவும் வாரம் வாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நகைச்சுவையோடு கூடிய கருத்தான டிவி தொடர், மிகவும் சிறப்பாக செய்கிறார்கள். ஆகவே இவர்கள் பெருமைக்குரிய விஷயமாக சொல்வது, இவர்கள் சிறப்பான குழந்தைகளுக்கு தாயாக இருப்பது, பெற்றோராக இருந்து பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வும் வழி நடத்துவதும் சொல்லியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் ருவைஸ் தமிழ் சங்கத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டு இருக்கிறார்கள், பட்டிமன்றங்கள் நடத்தி கொடுக்கிறார்கள். இப்படி முகநூலிலே எங்கு பார்த்தாலும் அவர்கள் இல்லாமல் ஒரு பக்கத்தை கடந்து போக முடியாது. அப்படியாக மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இப்பொழுது பல சிறுகதைகள், கவிதைகள், ஐக்கு கவிதைகள், தன்முனை கவிதைகள், எல்லா தளத்திலும் ஒரு ஆல்ரவுண்டு மாதிரி இப்போ எல்லா இதுலேயும் வீச்சு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட தலைமையை இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறார்கள். நமக்காக இதை நடைமுறைப்படுத்திய கவிஞர் எழுத்தாளர் சிவமணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கின்றேன். இன்றைக்குரிய தலைப்பு மகிழ்ச்சியும் மனித வளமும். மகிழ்ச்சியும் மனித வளமும். இந்த நேரத்தில் நமது நெறியாளர், அவர் நெறியாளர்கள் கவிஞர்களுடைய பெயர்களை ஒவ்வொரு ஒன்றாக அழைப்பார்கள். அதற்கு பிறகு கவிஞர்கள் நீங்கள் பாடுங்கள், தலைமை உங்களுக்கு பின்னோட்டம் அளிப்பார்கள். நீங்கள் அன்பரசம்மா, நீங்கள் கலையரசம்மா, நீங்கள் வாங்கிடுங்க. தலைமை பொறுப்பெடுத்து தலைமை கவிதைகளை படித்து நீங்கள் இப்பொழுது த
தளத்தை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் தலைமையே, வாருங்கள் கலையரசம்மா. மிகவும் சிறப்பான அருமையான நல்ல வரவேற்பையா உங்களுக்கு இன்று. நீங்க தலைமையை பற்றி நீங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால சிறப்பான ஒரு வரவேற்பை உங்க வாயிலாக நாங்க கேட்டறிஞ்சோம். தலைமைக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தலைமை பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கிறேன். அம்மா அழைச்சிடலாங்களா கவிஞர்களை? ஐயா நீங்க முதல் படிக்கிறீங்களா? அவங்க தலைமை கவிஞர் தலைமை கவிதை வாசிக்க வாசித்து முன்னாடி அழைங்கம்மா. வாங்க ஸ்ரீராம் கீதா அவர்களே, கேக்குதுங்களா பேசுறது? நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல் ஒரு சிறிய செய்தி. நேசத்துடன் ஐயா உதயநேசன் ஐயா சொன்னாரு, ஒரு கவிதை கவியரங்கில் நான் பரிசு பெற்றேன், அவர் தோற்றுவிட்டார் என்று. இல்லை இல்லை, ஐயாவுடைய கவிதை வந்து அற்புதமாக இருந்தது. அவர் எங்களை போல சின்ன புதிதாக வந்தவர்களை தட்டி கொடுப்பதற்காக தான் பின்னே நின்று கொண்டார். அது தோற்றதாக இல்லை, அவர் நிஜமாக வெற்றி அடைந்திருக்கிறார். அந்த ஒரு பலனாக தான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு தளத்துல வெளியில வந்திருக்கோம். அது ஐயா எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு என்றே நான் சொல்லிக் கொள்வேன். மகிழ்ச்சியும் மனித வளமும் இன்றைய அழகிய தலைப்பு. கவி உலக பூஞ்சோலை, எண்ணற்ற மலர்கள் நிறைந்த மாபெரும் சோலை இது. இங்கு மனம் வீசும் வாசனை மலர்களும் உண்டு, மனம் இல்லா நிறம் மட்டும் கொண்டு மனதை கவரும் மற்றற்ற மலர்களும் உண்டு. மரபுகளும் புதுமைகளும் கலந்த கவிதைகளின் சங்கமம் இங்கு. உலக சாதனை உயர்வாக படைத்துக் கொண்டிருக்கும் தலைமை கவிஞர் ஒரத்த நாடு நெப்போலியன் சகோதரர் அவர்களுக்கும், இன்முகத்தோடு இனிமையாக கவியரங்கை அழகு செய்யும் சகோதரி கவிஞர் ரேணுகா ஸ்டாலின் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் கவிஞர் கலையரசி அவர்களுக்கும், நம்மை எல்லாம் நேசத்தோடு இணைக்கும் தாழை உதயநேசன் ஐயா அவர்களுக்கும், கவிதை மழையில் நனைக்க நம்மை குளிர்விக்க பல நாட்டு பறவைகள் என இங்கு ஒன்று கூடியிருப்பது போல் இப்போஞ்சு பூஞ்சோலைதனில் கூடியிருக்கும் அத்துணை மாபெரும் கவிஞர்களுக்கும் கவி சொந்தங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கவி உலக பூஞ்சோலையில் தலைமையாய் இருக்க தகுதி இருக்கிறதோ இல்லையோ அறியவில்லை நான். கவி உலக பூஞ்சோலையில் தலைமையாய் இருக்க தகுதி உள்ளதோ இல்லையோ அறியவில்லை நான். ஆனால் ஒரு நல்ல ரசிகையாக அமர்ந்து அத்தனை கவிதைகளும் ரசிக்கும் திறமை எனக்கு இருக்கிறது என்பதால் இங்கு அமர்ந்து இக்கவிகளை அனுபவிக்க வந்துள்ளேன். என்னுடைய ஒரு சிறு கவிதையை தங்கள் முன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மனிதன் தேடி அலைவது மகிழ்ச்சி மட்டுமே. இயற்கையில் காண்பான் இணையிடமும் தேடுவான், சுற்றம் சூழ சுகமாய் வாழ நித்தம் மனிதன் தேடியே அலைவான். மழலை செல்வம் மகிழ்ச்சி தரும் வளரும் வரையில், மழலை செல்வம் மகிழ்ச்சி தரும் வளரும் வரை நீந்தி திளைப்பான் அதிலே. வாராத கடன் வந்து சேர்ந்து விட்டால் இன்பம் ஆகா அதுவே மகிழ்ச்சி. வாராத கடனும் வந்து சேர்ந்து விட்டால் இன்பம் ஆஹா அதுவே மகிழ்ச்சி. காணாத கனவுகளும் கண் முன்னே நிஜமாகி போய்விட்டால், காணாத கனவுகளும் கண் முன்னே நிஜமாகி போய்விட்டால் மற்றற்ற மகிழ்ச்சி. கடைக்கண் கட்டழகி கவிதைக்கு சொந்தக்காரி இல்லத்தரசி எனும்பொழுது ஏற்படும் இன்பம் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. ஏற்கின்ற பதவிகள் எல்லாமே மகிழ்ச்சியே, போற்றுகின்ற பொருள் வருகை அத்தனையும் மகிழ்ச்சியே. அன்னையிடம் அன்பு, அப்பாவிடம் பண்பு, ஆசானிடம் உபதேசம், அண்ணனிடம் அடி, அக்காலிடம் அரவணைப்பு, அத்தனையும் மகிழ்ச்சியே. சிறுவயது தோழமை முதுமையில் தொடர்வதும் முற்றிலும் மகிழ்ச்சியே. சிறுவயது தோழமை முதுமையில் தொடர்வது முற்றிலும் மகிழ்ச்சியே. நாட்டில் மழை பெய்வதும் நாடு செழித்து வளர்வதும் நல்ல தலைமை, நல்ல தலைமை கிடைப்பதும் நலமாய் மக்கள் வாழ்வதும் நடந்துவிட்டால் பெரும் மகிழ்ச்சியே. துயரங்கள் வருவதும் மகிழ்ச்சியை உணரவே என்ற தத்துவ நிலை வருவதும் மகிழ்ச்சியின் உச்ச கட்டமே. மகிழ்ச்சியை மனித வளத்தோடு மகிழ்ச்சியாக அனுபவிப்போம் என பாடி கவிஞர்களின் கவிதைகளை கேட்க களிப்போடு காத்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.
சகோதரி, இனி கவிஞர்களை தாங்கள் அழைக்கலாம். மிக அருமையான தலைமை கவிதை படிச்சீங்க சகோதரி, ரொம்ப அருமையா இருந்தது. உங்க உங்க நிகழ்ச்சிக்கு எப்பவுமே நான் ஒரு ஃபேன். உங்களை முதன் முதல்ல நான் அந்த சாதனை நிகழ்ச்சி, உலக சாதனை நிகழ்ச்சியில சந்திச்ச ஒரு நைட்டு, அப்போ அந்த கிண்டல் அந்த இதுல ஒரு இது மிமிக்ரி மாதிரி நல்லா பண்ணி காட்டினீங்க, அது அருமையா இருந்துச்சு. நான் வாயடிச்சு போய் நின்ன, அப்பா என்னடா பார்க்கும் போது இப்படி இருந்தாங்க, அப்பா என்ன இவ்வளவு அருமையா செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது செஞ்சு காட்டுறது ரொம்ப அருமையா இருந்தது சகோதரி. அடுத்து முதலாவதாக கவிஞர் சல்மான் வாகிப், ஐயா சல்மான் வாகிப் அவர்கள் இருக்கிறீங்களா? வாங்க ஐயா, முதல் முதல் உங்கள் கவிதையை வந்து எங்களுக்காக தாருங்கள். சல்மா வாகிப் இருக்கீங்களா? அடுத்த கவிஞர் பாண்டுரங்கன் ஐயா, அடுத்தது பாண்டுரங்கன் ஐயா இருக்கீங்களா? இருந்தா வந்து உங்கள் கவிதை தொடர்புல வந்துட்டேன், நான் மீட் பண்ணிருந்தேன், அதால அன்மீட்ல இருந்தது சல்மான் வஹாப். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க, உங்க கவிதையை வந்து தாருங்கள். உங்கள் கவிதைக்காகவே நாங்க வந்து காத்துட்டு இருக்கோம். உங்க கவிதையை வந்து நீங்க வாசிங்க. சரி, முத்தமிழுக்கும் கவியுலக பூங்கா ஸ்தாபகர் நண்பர் ஒரத்த நாடு நெப்போலியனுக்கும் உதயநேசன் ஐயா அவர்களுக்கும் நெறியாழ்கை ரேணுகா ஸ்டாலின் கலையரசி அம்மா அவர்களுக்கும் இன்றைய அரங்கத்தை அலங்கரிக்கும் பாவலர் கீதா ஸ்ரீராம் அவர்களுக்கும் இனிய வாழ்த்துக்களும் வரவேற்பும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு இன்றைய கவிதையின் தலைப்பு மகிழ்ச்சியும் மனித வளமும். கடந்த 10 மணி நேரத்துக்குள் இந்த தலைப்பில் எனது உள்ளத்தில் உண்டான உணர்வுகளை உணர்ச்சிகளை எனது எழுதுகோல் கவிதையாக வடித்திருக்கிறது. அதனை வாசிக்கலாம் என வருகின்றேன். மகிழ்ச்சியும் மனித வளமும். உலகில் பேசப்படும் வளங்களுக்குள் உத்தமமானது மனித வளம். உலகில் பேசப்படும் வளங்களுக்குள் உத்தமமானது மனித வளம். காடுகளில் அலைந்தவன் இலை குலையால் ஆடைகளை அணிந்தவன். காடுகளில் அலைந்தவன் இலை குலையால் ஆடைகளை அணிந்தவன். விண்வெளிக்கு சென்று விந்தை காட்டுகிறான் என்றால் மனிதனின் ஆளுமையை மட்டிட முடியாது. விண்வெளிக்கு சென்று விந்தை காட்டுகிறான் என்றால் மனிதனின் ஆளுமையை மட்டிட முடியாது. எனினும் மன்னர்களாக வாழும் மனிதனுக்கு வீதியில் கிடக்கும் மலர் கொன்றுதான் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனினும் மன்னர்களாக வாழும் மனிதனுக்கு வீதியில் கிடக்கும் மலர் கொன்றுதான் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இயந்திரமும் செல்வமும் மந்திரமாய் ஆன செல்வந்த நாடுகளின் செய்திகளை பார்க்கிறேன். இயந்திரமும் செல்வமும் மந்திரமாய் ஆன செல்வந்த நாடுகளின் செய்திகளை பார்க்கிறேன். அளவிட முடியாத செல்வத்தை தேடி அரண்மனையில் வாழ வேண்டிய ஜப்பானிய மானிடங்கள் பாலங்களின் கீழ் பாய் விரிக்கிறது சில மணி நேர தூக்கத்திற்கு. அளவிட முடியாத செல்வத்தை தேடி அரண்மனையில் வாழ வேண்டிய ஜப்பானிய மானிடங்கள் பாலங்களின் கீழ் பாய் விரிக்கிறது சில மணி நேர தூக்கத்திற்காக. அமைதியற்ற உள்ளங்கள் அவதிப்பட்டு வருடந்தோறும் ஆயிரக்கணக்கில் தற்கொலைக்கு செல்கிறது. அமைதியற்ற உள்ளங்கள் அவதிப்பட்டு வருடந்தோறும் ஆயிரக்கணக்கில் தற்கொலைக்கு செல்கிறது.
மனித வளம் இயந்திரமாக மாறியதால் தந்திரமாக ஒழித்து கொண்டது மகிழ்ச்சி. மனித வளம் இயந்திரமாக மாறியதால் தந்திரமாக ஒழித்து கொண்டது மகிழ்ச்சி. மகிழ்ச்சியும் மனித வளமும் இருவழி பாதைகள், இரண்டும் இணைந்தால் மறைந்திடும் சோகங்கள். மகிழ்ச்சியும் மனித வளமும் இருவழி பாதைகள், இரண்டும் இணைந்தால் மறைந்திடும் சோகங்கள். மனித வளங்கள் உலகில் மகிழ்ச்சியை உண்டாக்க உழைக்க வேண்டும். மனித வளங்கள் உலகில் மகிழ்ச்சியை உண்டாக்க உழைக்க வேண்டும். மனித வளத்தின் அச்சாணியான அறிவியலை கொரோனாவுக்கு பயன்படுத்துங்கள். நாடுகளின் வறுமையை நீக்கும் வடிகால்களாய் ஆக்குங்கள். கருகிடும் புற்களால் புல்லாங்குழல் செய்ய வழிவிடுங்கள். மனித வளத்தின் அச்சாணியான அறிவியலை கொரோனாவுக்கு பயன்படுத்துங்கள். நாடுகளின் வறுமையை நீக்கும் வடிகால்களாய் ஆக்குங்கள். கருகிடும் புற்களால் புல்லாங்குழல் செய்ய வழிவிடுங்கள். மகிழ்ச்சியால் மண்ணுறையும் மனங்கள் பூபாலம் இசைக்கும். மகிழ்ச்சியால் மண் நுறையும் மனங்கள் பூபாலம் இசைக்கும். மனித வளங்களால் பேராயுதம் செய்யாதீர்கள், போர் புரியாதீர்கள். மனிதனாக பிறந்தது நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அல்ல, மண்ணிலே மகிழ்ச்சியை பரப்புவதற்கு என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதனாக நாம் பிறந்தது நாம் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அல்ல, மண்ணிலே மகிழ்ச்சியை பரப்புவதற்கு என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தலைமை அவர்களுக்கும் விஸ்தாபகர் உரத்த நாடு நெப்போலியன் அவர்களுக்கும் இந்த அரங்கில் கலந்து கொண்டிருக்கின்ற மிக பெரும் பெருந்தகைகளுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். சல்மான் வஹாப், இலங்கை. மிக அருமையான கவிதையா உங்கள் கவிதைக்கு நமது தலைமை கீதா ஸ்ரீராம் அவர்கள் வந்து பின்னோட்டம் வழங்கல். கீதா ஸ்ரீராம் சகோதரி, பின்னோட்டம் வழங்கிடுங்க. ஐயா கவிஞரே, கவிஞர் சல்மான் வாஹிப், அழகான ஒரு அற்புதமான ஒரு கவிதையை நமக்கு அளித்தார். மனித வளம் உத்தமமானது என்ற வார்த்தைகளால் அதனை உயர்த்தி சொன்னார். காடு அலைந்து இலைத்தலை ஆடை அணிந்து கொண்டிருந்தவன் இன்று விண்வெளியில் சாதித்துக் கொண்டிருக்கிறான் என்று பெருமையோடு பகிர்ந்தார். மண்ணிற்கு பெரிய மன்னவனாக இருந்தாலும் வீதியில் கிடக்கும் மலர்களை அவன் விரும்புகிறான், அதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்று கூறினார். அமைதியான வாழ்க்கை மகிழ்ச்சி, எந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபடுவது மகிழ்ச்சி, மற்றும் உழைப்பே மகிழ்ச்சி. கொரோனாவிற்கும் அறிவியலை கொஞ்சம் பயன்படுத்தினால் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற ஒரு அழகிய கருத்தை தன் கவிதை வாயிலாக சொல்லினார். இறுதியில் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியோடு வாழ்வது மட்டுமல்ல வாழ்க்கை அல்ல, மகிழ்ச்சியை பரப்பி வாழ்வதே உண்மையான மனிதநேயம் என்ற ஒரு அற்புதமான கவிதையை தன்னுடைய அழகியான வார்த்தைகளால் பின்னி பிணைந்து அளித்தார். ஐயா தங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். தலைப்பு: மகிழ்ச்சியும் மனித வளமும். மகிழ்ச்சியின் எல்லை எதுவரை என்று யாரும் இதுவரை கண்டது இல்லை. மனக்காயங்கள் ஆற்றும் மகிழ்ச்சியை போல வேறெதும் அவர்கள் உணர்ந்ததும் இல்லை. ஒன்றும்
பொருளும் வளமென நினைத்து, பொன்னும் பொருளும் வளமென நினைத்து பொய்யாய் நடந்து வாழ்வை தேடினர். பொய்யாய் நடந்து வாழ்வை தேடினர். அன்பெனும் வலையை அகிலத்தில் வீசினாள்,